guys, welcome back to our channel Rider Machine. Now, we are going to see what we are going to do in the Duke 250. So, if you have a bike or a ride review, you can already do a ride review. So, we are going to do a detailed review already on our channel. Now, we are going to see what we are going to do in the ownership review. So, if you have a bike or a owner, you can also ask them to know what bike is the advantage and disadvantage. What is improve? Who is the bike? 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 Who is the ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்க ஒன்னே ஒன்னே நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் ரிவியூன்னு ஓனர் எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரச்சிலாமா, அவர் வந்து சும்மா சொன்னா வர மாட்டாரு, ஜி பூம்பா சொன்னா தான் வருமா. ஜி பூ பா. வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களை டைம் ஒதுக்கி நம்ம கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பைக் பற்றி நம்ம போயிடலாம். என் பேர் பரத் ப்ரோ, நான் காலேஜ் செகண்ட் டிகிரி பண்ணுறேன். ஓகே. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் டிகிரி பண்ணும் போதே ஃபஸ்ட் இயர்லேருந்தே பைக் வாங்கணும் பைக் வாங்கணும்னு யோசிச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வாங்க போகிற பைக்குன்னு பார்த்தா டியூக் 200 எடுக்கலான்னு இருந்தேன். ஓகே. ஆனால் அந்த டைமில் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன்ட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு தான் டியூக் இப்போ இருக்க டியூக் எடுத்துன்னு வந்தாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் போயிடுச்சு. ஓகே. அந்த சவுண்டுக்கோசம் தான் நான் 200 எடுக்கணும்னு இருந்தேன். அந்த சவுண்ட் போயிட்டுனா வேணான்ட்டு எங்கள் அண்ணா ஒருத்தர் வந்து டியூக் 250 BS4 எடுத்தார். ஓகே. அது ஓட்டி பட்டு சரி நம்மளுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்க போனேன். அப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு இது வந்தது, எனக்கு அதை விட இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆனால் நான் இதுவே எடுத்தது. அந்த டியூக் ஓல்டை விட கொஞ்சம் எல்இடி லைட்டாக எல்இடி லைட் அந்த பாடி ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் அதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? அது ப்ரைஸ் பற்றி நான் வந்து நான் எடுக்கும் போது கரெக்டாக வந்து 2,45,000 சம்திங் வரும் ப்ரோ. 2,45,000. ஓகே. சூப்பர். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,61,000 வருது. 2,61,000. ஆமாம். ஏறிச்சுல? ஏறிடுச்சு, எல்லாமே ரேட் ஏறி இருக்கு இப்போ. சரி, அதுக்கப்புறம் இது நீங்கள் புக் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அதை பற்றி என்ன? நான் வந்து டயர் ஷோரூமில் போய் ஃபஸ்ட்டு கேட்டோம். ஒரு மாதம் வந்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு மாதம் தான் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட் கிவராஜ் போனோம். இப்போ மொத்த கேஷ் கட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துருவோம்னாங்க. ஃபினான்ஸ்னால் நம்மளுக்கு வந்து லேட்டாக வந்தாங்க. நம்ம மொத்த காசு கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள்லேயே கொடுத்துட்டாங்க. கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு நம்ம வண்டி எடுத்த எவ்வளோ நாள் தான் ஆகுது? வண்டி எடுத்து அதான் பொங்கல்னா ஜனவரி மாதம், ஜனவரிலேருந்து 1 இயர் ஆக போகுது. ஓகே. 1 இயர் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ நீங்கள் ஷேர் பண்ணுறது. ஆமாம். ஓகே, நல்ல விஷயமா இருக்கு. பைக் வந்து என்ன பர்பஸ்க்கோசம் வாங்கினீங்க? ஸோ நான் வந்து டிராவல் பண்ணுவோம் எடுக்கும் போது வேற ஒருத்தவங்க 250 எடுக்கிற ஐடியாவில் இருந்தாங்க எங்கள் ஏரியாவில். சப்போஸ் அவங்க அதை எடுத்துட்டாங்கன்னா 390 எடுத்துடலாம். ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா 390 எடுத்தால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே. லோக்கல்லையே நம்மளால் வச்சு பண்ண யூஸ் பண்ண முடியாது. ஹைவேக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், டிராவலிங் மட்டும் தான் சொல்லிட்டு சரி எனக்கு அப்போ பார்க்கும்போது 250 ஒரு நல்ல செக்மெண்ட்டாக தெரிஞ்சு டிராவலிங்க்கும் கரெக்டாக இருக்குது நம்ம லோக்கல் பர்பஸும் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு எல்லா செக்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். நம்ம டியூக்லாம் எடுத்துட்டீங்க. ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து டியூக் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரோட ட்ரீம் பைக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரீம் பைக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆமாம் ப்ரோ. பழைய சவுண்ட் வராமல் இப்போ கொஞ்சம் சவுண்ட் வந்து நல்லா வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ணிட்டு அந்த சவுண்டே இல்லை பழைய அந்த டியூக் வந்து அந்த ரோட்டில் போனாவே அதோட சவுண்ட் அப்படி கேட்கும் இல்லையா, யூனிக்காக இருக்கும். அதான் ப்ரோ. நான் ஆனால் எனக்கு வந்து இப்போ இது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4,000 ஆர்பிஎம் வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. அது மாதிரி நம்ம முறுக்கணும்னா நம்ம ஒரு 100 போகிறோம்னா ஃப்ரண்ட்டில் போகிற பைக் நம்மளுக்கு தெரியும். அந்த வந்து சூப்பர் பைக்லாம் அதுவே கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்குற மாதிரி கேட்கும் நம்மளுக்கு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆமாம், எனக்கு அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. பைக் வந்து மைலேஜ்னா எவ்வளோ ப்ரோ தருது? ஸோ மைலேஜ் மைலேஜ்னு பார்த்தா எனக்கு வந்து சிட்டி பர்பஸ்க்கு 25-26 வருது ப்ரோ. லாங்கு நம்ம போகும்போது 30-31. இப்போ லாங்குன்னா நீங்கள் இந்த பைக்கில் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறீங்களா இல்லை ஹைவே என்ன ட்ராவலிங் அதெல்லாம் போகிறீங்களா? அது வந்து அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அது மாதிரி அப்பப்போ லோக்கலில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 4 வாட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ ட்ராவலிங்னா எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஸோ அதை பற்றி என்ன சொல்ல முடியுமா? ட்ராவலிங்னு பார்த்தா நம்ம ரீசெண்டாக பாண்டிச்சேரி போனது, ஏற்காடு, கொல்லிமலை, கொடைக்கானல், அப்புறம் அப்பப்போ எங்கள் சொந்தக்காரங்க கேளம்பாக்கம் இருக்கு அதுக்கு போயிட்டு வருவேன். இந்த பைக் எல்லாம் வாங்கினா நிறைய கமிட்டட் பீப்புள்லாம் ரோட்ல நல்லா போவாங்க. அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் சிங்கிளா தான் ஓட்டின்னு இருக்கேன், பசங்களை மட்டும் தான் ஏற்றிருக்கேன். எவ்வளோ பிக்கப்பு அதெல்லாம் எப்படி இருக்கு? ஸோ ஏன்னா டியூக் பொறுத்தவரையே ரொம்ப ஒரு ராவ் மிஷினாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பவர் வந்து டெலிவரி பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பைக் எப்படி டெலிவரி பண்ணுது? ஸோ இது வந்து எப்படின்னா 200-390 ரெண்டுமே டக்குன்னு பிக்கப் அடிச்சிடும். இது வந்து ஒரு
கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் எடுக்கும். அந்த 250 பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எனக்கு சொல்லணும்னா ஒரு 3000 RPM எல்லாம் உங்களுக்கு பவர் வரும். அதான் அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 200 கூட இனிஷியல் அந்த பைட் வந்து சீக்கிரமா போகுது. ஆமா 390 சீக்கிரம் போட்டு நடு செகண்ட்ல 250 வந்து கொஞ்சம் அதான் பொறுமையா. ஆனால் ஒரு வாட்டி ஏறிச்சுனா நல்லா போகும். நான் கூட இந்த பைக்கில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்ல பார்த்தேன். பட் அந்த ஸ்டெபிலிட்டின்றது ஹைவேல போக சொல்ல ஒரு 90 அந்த இதெல்லாம் போக சொல்ல உங்களுக்கு காத்துல வந்து அந்த ஷேக்கிங்னஸ் இருக்கு. ஆமா அந்த ஜெர்கினஸ்ல இருக்கு. ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது வந்து எனக்கு இப்போதைக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் நம்ம ஒரு 130 தானாலே கொஞ்சம் வாபிளிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அது ரோடு என்ன தான் நல்லா இருந்தாலும் 130 ஸ்டார்ட் அவள் தான் வாபிளிங் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் ஸ்லோ பண்ணி தான் நம்ம ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பைக்கில் வந்து முன்னாடி விண்ட்ஷீல்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லை. ஆமாம் எதுவுமே இல்லை. அதனால் வின் பிளாஸ்ட்லாம் எப்படி இருக்குது? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? வின் பிளாஸ்ட் வந்து நம்ம ஒரு 70 ஓட்டுறோம், 60-70 மெயின்டைன் பண்ணுறோம்னா அவ்வளோவா எனக்கு தெரியல. இந்த 90 போகும்போது 90-100 க்ரூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் நார்மலாக போயிட்டு ஸ்டப் டப் அப்படியே நடுவில் அப்படின்னு போயிடுவாங்க, அப்படியே பெண்ட் அடிச்சு போயிடுவாங்க, கட் அடிக்கலாம், ஃபிளிப் பண்ணலாம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் ஓட்டிருக்கீங்களா? ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவ்வளோவா கான்ஃபிடென்ட் இல்லை எனக்கு. கொஞ்சம் ஓட்டி 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 அதுக்கப்புறமா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் ஃபிளிப் பண்ணலாம். நல்லா வந்து அந்த ரொம்ப கொஞ்சம் காம்பாக்டாக, ஸ்டேரிங் மட்டும் தான் கொஞ்சம் பெருசு, மற்றபடி எல்லாம் கொஞ்சம் காம்பாக்டு. நம்ம உட்காந்தோம்னா அந்த வண்டி வந்து அப்படியே காம்பாக்டாக இருக்கும். சிட்டி டிராஃபிக் ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்து கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளோரசன் ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு அது ஒரு சின்ன ஒரு பிளாக் அந்த கொசு முட்டெல்லாம் போட்டுரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி தான் க்ளீன் பண்ணி துடைக்கிறது? அது ஒரு ஒரு பெரும் பாடாக இருக்கும். ஏன்னா நானும் நம்ம தண்டுபடி எக்ஸ்ட்ரா அந்த ஒயிட் கலர் ஒயிட் கலர் டாட்டா இருக்கும் அதுதான் கேட்குறேன். பாடி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை ப்ரோ. பாடி வந்து எப்பயுமே நம்ம ரெகுலராக டெய்லி எடுக்கும்போது தொலைச்சாலே தொலைச்சா போதும். ரெண்டு அலாயில் வந்து ஃப்ரண்ட் அலாய் அவ்வளோவா அழுக்காகாது, பேக் அலாய் தான் அப்பப்போ அழுக்காயிடும், ஸ்விங்காம் வந்து அழுக்காயிடும். அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக அப்பப்போ ஒன்று தண்ணி வச்சு தொடச்சிடணும், இல்லை வாட்டர் வாஷ் பண்ணணும் உங்கள் விஷயம். நான் வந்து அப்பப்போ டெய்லி வந்து என்ன பண்ணுவேன், வெறும் கிளாத் வச்சு தொடச்சிட்டு ரொம்ப அழுக்கு சேரும்போது இல்லை கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வாட்டர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி தொடச்சிடுவேன். அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப. ஆமாம் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம செயின் லூப்பில் அப்ளை பண்ண சொல்ல அது அப்படியே கருப்பு கருப்பாக ரொம்ப அழுக்கு. அது வேறு தேர்ட் அதிகமாக சேர்ந்துடும். அட்வான்டேஜ்னா அந்த பைக்கில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க ப்ரோ? அட்வான்டேஜ்னு எனக்கு என் சைடில் இருந்து பார்த்தா பவர் எனக்கு ஏற்ற நான் நினச்ச ஒரு பவர் கரெக்டாக இருக்குது. மைலேஜ் எனக்கு ஓகேவாக இருக்குது, எனக்கு செட் ஆகுது மைலேஜ். டீல பெண்டு அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம என்ன யோசிச்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டி இருக்குது ப்ரோ. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா பில்டு குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகல. எதில் எந்த பில்ட் குவாலிட்டி எந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக சொல்லணும்னா? நான் வந்து ரீசெண்டாக எனக்கு இந்த எலெக்ஷன் டைம் அப்போது பைக்கில் போயிருந்தேன். போயின்னு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு பைக் வந்து இடிச்சுட்டாங்க. அது இடித்ததுன்னு பார்த்தா பேஷன் ப்ரோ. பேஷன் ப்ரோக்கு ஒன்றுமே அவ்வளோ வரும், பிரேக் தான் உடஞ்சிது, லிவர் மட்டும். ஆனால் என் வண்டியில் பார்த்தா கிளச்சு கிளேஸில் இவ்வளோ பெரிய ஓட்டம் ஒன்று வந்துருச்சு. ஏன்னா அந்த கிளச்சு கேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ண அந்த இதில் வந்து பண்ணிடுறாங்க போல. ஸோ அதனால அது அப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு அப்புறமா இந்த இந்த ஃபேரிங் வருது, அந்த ஃபேரிங்கும் கொஞ்சம் வீக்காக பிளாஸ்டிக்ஸும் மற்றபடியெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது ப்ரோ. சார் இந்த டியூக்கில் பார்த்தீங்கன்னாவே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ பிரேக்கிங் நிற்காது, பிரேக் ஃபெயிலியர் ஆக்சிடென்ட் நடக்கும். நிறைய ஆக்சிடென்ட்ல பார்த்தோன்னா வீலெலாம் உடஞ்சிலாம் போயிருக்கும். நம்ம டியூக்கில் ரீசெண்டாக டைமில் நிறைய ஆக்சிடென்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதில் எப்படி இருக்குது பிரேக்கிங் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது? அதாவது எப்படி சொல்லணும்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்கிறவங்கலாம் கொஞ்சம் ஆர்வ கலரில் ஓட்டுறவங்க. ஓகே ஓகே தான் தான் அப்படி நினச்சி ஓட்டுவாங்க. அப்படி நினச்சி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டணுன்னா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. பொறுமையாக போக வேண்டிய இடத்துல பொறுமையாக போகணும், ஸ்பீடாக போக வேண்டிய ஸ்பீடாக. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரேக்கிங் சாட்டிஸ்ஃபைட். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ இந்த KTM வாங்கினாவே அந்த இது ஆக்சிடென்ட்லாம் ஆகிடும். எனக்கும் அப்படி தான் எங்கள் அண்ணன்லாம் சொன்னாங்க, இந்த வண்டி எடுத்தால் இறந்துடுவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்களே, வேற என்ன வண்டி வாங்கிக்கிறியாப்பா இது? எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் வீட்லேயும் இருந்தது அதெல்லாம். வேணா தண்டர்பேர்டு கிளாசிக் அது மாதிரி போடணும், எத்தா டியூக்கு தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு 3 வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த பைக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் இன்னும் அப்படின்னு சொன்னால் என்ன நல்லா இதில் இம்ப்ரூவ் பண்ணலாம்? இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு பவர் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ். ஏன்னா இதை விட பழைய 250 கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த BS6 வர வர பவர் கன்வெர்டர் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து இந்த டிஸ்பிளே இந்த லைட்டை மாற்றினாங்க, ப்ளஸ் டிஸ்பிளேவும் 390 டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருக்கலாம்னு ஒரு இது இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் அந்த வீடியோ கேம் மாரி இருக்குது, சின்னதாக இருக்கும். அது வந்து இப்போ வர அந்த 390 பார்த்தீங்கன்னா அந்த TFT வரும், அதெல்லாம் கொடுத்துருந்தா சூப்பராக அது கொடுத்துருக்கலாம் தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பைக்கு வச்சிருக்கீங்க மிரர் எங்க ப்ரோ? மிரர் இல்லைன்னா வாரண்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அது வந்து அப்படிதான் சொன்னாங்க, நம்ம லாங் போகும்போது மட்டும் மிரர் வச்சுப்போம், லோக்கலில் இருக்கும்போது கழட்டி சிட்டிக்குள்ளே கழட்டி வச்சிருக்கோம். இண்டிகேட்டர் ஒன்று வந்து வெளியே தலைவலி ப்ரோ. ஏன்
ஏன் ப்ரோ? ஏனா இன்டிகேட்டர் இதுல நல்லா தான ப்ரோ இருக்கும். இன்டிகேட்டர் நல்லா தான் இருக்கும். நம்ம வண்டி கவர் போடுறோம். ஆமா. கவர் போட்டு எடுக்கறோம்னா பாத்து எடுக்கணும். நான் வந்து எனக்கு பேக் ரெண்ட் இன்டிகேட்டர் ஃப்ரண்ட் ரெண்ட் இன்டிகேட்டர் அப்படி தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வீட்டல இருக்கறவங்க எல்லாம் சேர்ந்து உடைச்சாங்க நாலு இன்டிகேட்டர். அதுக்கு அப்புறமா நான் மாத்தும் போது என்ன பண்ணா கவர் நம்ம ஹவுஸ் எங்கனா வெல்ல போற அவசரத்துல எடுக்கும் போது அது மாடிங்க 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 அப்படியே உடைஞ்சிருது. அது கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணனும். ஆமா. பட் லைட் அந்த இதுல அந்த ரப்பர் ரப்பர் அந்த ஃப்ளெக்சிபிள் வந்து இல்ல. அது இருந்தா பக்காவா இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து USD ஃபோர்க் வந்து குத்துறாங்கல. இந்தியன் ரோட்ல வந்து நிறைய பள்ளம் மேடு பள்ளம் ஸ்பீடு பிரேக்கர்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் இருக்க சொல்ல ஒரு டெலிஸ்கோபிக்ல ஈஸியா நல்லா பிபி இறங்கி போவோம். இது வந்து ட்ராக் பர்பஸ்க்காக நல்லா இருக்கும். பட் இந்தியன் ரோடுக்கு எப்படி இருக்கு நீங்க ஓட்ட சொல்ல? என்ன பொறுத்தவரைக்கும் நான் அவ்வளவா இந்த பள்ளத்திலயும் விட்டது இல்ல. ஆஃப் ரோட்ல ஓட்ட மாட்டீங்களா? அவ்வளவா இதெல்லாம் ட்ரை பண்ணது இல்ல. நம்ம ஒரே வாட்டி ஒரு பள்ளத்துல விட்டேன். விட்டுட்டா நான் பயந்துட்டேன். ஐயோ அண்ணாடா ஆளாய் போயிருக்குமான்ட்டு. ஆனா எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆகல. ஒரு அளவு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கீழே நம்ம இந்தியன் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் ஒரு ஒரு சைஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா. அப்ப அதுல அடியில என்ன தட்டுப்படுது? அது மாதிரி என்ன அது வந்து படுவோம். நம்ம வந்து ஒரு ஸ்லோ பண்ணி நம்ம ஏத்தனா அவ்வளவு ஆடி வாங்கல ப்ரோ. வேகமா போய் ஏத்தனா ஆடி வாங்கிது கன்ஃபார்ம். அதே மாதிரி இந்த ஊர் சைடு போற இருக்க ஸ்பீட் பிரேக்கர் என்னதான் ஸ்லோ பண்ணி நம்ம ஏத்தனாலும் தட்டிடும். பட் ஆனா இல்ல கிரவுண்ட் கீழே வந்து கார்டும் குத்துருக்காங்க நம்மளுக்கு. அதுக்கோசம் அந்த கார்டு தாடி வாங்க தவிர நம்மளுக்கு அந்த சைலன்சர் பைப் ஆடி வாங்க. உங்களோட டைம் ஒதுக்கி நம்ம ரைடர் மிஷன் ஃபேமிலிக்காக வந்து உங்களோட ஓனர்ஷிப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் கம்மிங். தேங்க் யூ. ஓகே, எங்க போனாலும் நல்லா சேஃபா போங்க. ஹெல்மெட் போட்டு டிராவல் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. தேங்க் யூ. சரி ஓகே காஷ், வந்து இவ்வளவு நேரம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசியா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த டியூக் 250 ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டியூக் 250 வாங்குற மாதிரி இருந்தா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் வந்து நம்ம பரத் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இதான் காஷ் இன்னைக்கான வீடியோ. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் காஷ். அவங்க வீடியோ வந்து பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ரைடர் மிஷின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற ஒரு ஒரு வீடியோஸும் ஒன்னே ஒன்னு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.